குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மே கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் இருக்காங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகளா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். தலைவலினா ஆக்சுவலா என்ன மேம்? எதனால தலைவலி ஏற்படுது மேம்? அதாவது தலைவலின்னு சொல்லக்கூடிய ஹெட்ஏக் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அது ஒரு நோய் கிடையாது, ஏதோ ஒரு பிரச்சனையோட குறிகுணம் தான், சிம்டம்ஸ் தான். ஓகே, அது எதுனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இன்றைக்கு தலைவலி அப்படின்னோடனே உடனே நம்ம ஒரு டேப்லெட் போடுறோம், ஏன்னா அது ஒரு நோயாக பார்த்து இது போடுறோம். ஸோ தலைவலி சரியாயிடுச்சுன்னா நமக்குள்ள பிரச்சனைகள் சரியாயிடுச்சு அப்படின்னு கிடையவே கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த நோயோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்டம்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவலி வந்து ஏற்படுது. உதாரணத்துக்கு வந்து எந்த இடங்களில் வந்து வலிகள் ஏற்படுது? இப்போ தலை அப்படின்னா முன்னாடி முன்னேற்றி, ஸோ அந்த இடத்துல வலிகள் ஏற்படலாம். புருவத்திற்கு மேலே வந்து வலிகள் ஏற்படலாம். கண்ணை சுற்றி வந்து வலிகள் ஏற்படலாம். உச்சந்தலையில் வலிகள் ஏற்படலாம். அது மாதிரி பிடரி அப்படின்னு சொல்லக்கூடிய கழுத்து பின்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து தலைவலி ஏற்படலாம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்படலாம். அதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வலிகள் ஏற்படலாம். இதில் எங்கே வலிகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்து அவங்க நாடியும் நம்ம சரியாக வந்து கணிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த தலைவலி வந்து ஃபுல்லாக க்யூர் ஆயிரும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து புருவத்தின் மேலே மட்டும் வலிகள் இருக்குது, அப்படியே தாங்க முடியாத அளவுக்கு வலிகள் இருக்குது. அதே மாதிரி முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு துவாரத்துக்கு இங்கேருந்து வலிகள் பரவுது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ் இருக்கும். ஸோ சைனஸ் குழிகளில் வந்து நிறைய வந்து அந்த நீர் சேர்ந்து அது இன்ஃப்ளமேஷன் ஆகி கட்டி ஆகிறப்ப அந்த பாரத்தினால வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தலைவலி ஏற்படும். ஸோ அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க சைனசைட்டிஸை வந்து தீர்ப்பதற்கு என்ன வழிகள் இருக்கோ அப்போ இது அந்த தலைவலி சரியாகும். அதே மாதிரி நம்ம கழுத்தில் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்கல் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். C1லேருந்து C6 வரைக்கும் அந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த டிஸ்கல் வந்து நழுவி அதனால நரம்புகள் நசுங்கப்பட்டது அப்படின்னாலும் அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி வரும். ஸோ அந்த தலைவலிக்கு வந்து நம்ம இந்த டிஸ்கை வந்து ப்ரொலாப்ஸையோ இல்லை டிஸ்க் பல்ஜையோ சரி பண்ணும் வகையில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தலைவலி வந்து சரியாகும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகத்தோட ஒரு பகுதியில் மட்டும் வரும், முகத்தோட ஒரு பகுதியில் வரும். சில சமயம் அந்த தலைவலியை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதே சார்ந்த அந்த வலது கையோ வலது காலோ இடது கையோ இடது காலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலிகள் ஏற்படும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் மாதிரி வந்து குறிகுணங்கள் வந்து தோற்றும். அதெல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரைன் ஹெட்ஏக். ஸோ மைக்ரைன் ஹெட்ஏக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு சார்ந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அதற்கேற்ற போல் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரைன் ஹெட்ஏக்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன டார்க் ஸ்பாட்ஸ் அது மாதிரி லைட்டாக லைட்டில் எப்படி பொட்டு போட்டால் தெரியும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், காதில் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மைக்ரைன் ஹெட்ஏக். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வலிப்பு. ஸோ வலிப்பு ஏற்படுவதற்குரிய குறிகுணங்களுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்படும். ஸோ தலைவலி ஏற்படும், ஒரு மாதிரி சவுண்டு ஒரு ஷார்ப்பாக ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வலிப்பு வருவதற்குரிய அறிகுறிகள். ஸோ அந்த வலிப்புகளை வந்து நம்ம சரி பண்ணுவதற்கு என்ன பண்ணணும்? அதுவும் வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனை தான். பட் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்புகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி நம்ம மின் கடத்தி ஒரு கரண்ட் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அதே மாதிரி இந்த மூளைகள்லேருந்து சிக்னலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஒரு டிஃபெக்ட் ஏற்படுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலிப்பு ஏற்படுது. ஸோ அதை நம்ம சரி பண்ண என்ன வழிவகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்து சரி பண்ணோன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய தலைவலி வராது. இதையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது என்னவாக இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு, வயிற்றில் வந்து செரிமானம் சரியில்லை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி வரும். ஸோ அப்போ அவங்க நாடியை பார்த்து அவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனை, ஏன்னா இந்த உணவுக்குழாய் சம்பந்தமாக வரப்ப இந்த வாதப்பித்த கபம் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு பெறும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தலைவலி வருது, இவங்களுக்கு உணவுக்குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, அவங்க வாதம் வந்து பிரச்சனை அடைஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இன்னா கோல்டாக ஏதாவது சாப்பிட்டாங்க இல்லை அந்த மாதிரி கிளைமேட்டில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து தலைவலி வந்து ஜாஸ்தியாகும். இதே பித்த சம்பந்தமாக இருந்தது அப்படின்னா உஷ்ணமாக ஏதாவது சாப்பிட்டாங்க இல்லை வந்து உஷ்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுற்றுப்புறத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாகும். இதே கவ சம்பந்தமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு செரிமானமும் மலச்சிக்கலும் அதிகமாக தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா
இந்த ஜிஐ ட்ராக்ட் உணவுக்குழாய் சம்பந்தமாக வரக்கூடிய தலைவலிகளை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் தலைவலிகள் வரும். குறிப்பாக பெண்களோட அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கும் இந்த தலைவலிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஸோ அந்த மெனோ அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய ஸ்டேஜில் ப்ரீ மென்ஸ்ட்ரல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையும். ஸோ அதனாலையும் வந்து அவர்களுக்கு தலைவலி வரும். அது மாதிரி மெனோபாஸ் ஆன பிறகும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்லாம் குறையிறப்ப அவங்களுக்கு தலைவலிகள் ஏற்படும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் இல்லை வந்து பிசிஓடிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோனல் பேஸ்டு மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மருந்துகள் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தலைவலிகள் வரும். இது மாதிரி தலைவலிகள் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ எதனால் வந்ததுன்னு பார்த்து நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணும். ஈவன் மூளையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிகள் கலலைகள் அதுலேயும் வந்து தலைவலி வரும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் குறிகுணம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே மேம், நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், நான் குவில்பிடியிலேருந்து பேசுகிறேன். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் குருலட்சுமிங்க. எனக்கு 9 மந்த் ஆச்சு டெலிவரி ஆகி. சரிங்கம்மா. வயிறு கொஞ்சம் புசுங்க இருக்கு, வெயிட்டும் கெயின் ஆயிட்டு. இது மாதிரி என்ன பண்ணலாம் வெயிட் குறைக்கிறதுக்கும் வயிறும் அமுங்கிறதுக்கும்? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டவுட் என்னன்னா, அக்கா பையனுக்கு வந்து அடிக்கடி தலை சுத்து தலை வலிக்குது தலை சுத்துதே இருந்தா ஒரு தடவை பிக்ஸ் வந்துருச்சு. இது திரும்ப திரும்ப வருமா? ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, டெய்லி டேப்லெட் போட சொல்லியிருக்கிறாங்க தூக்கத்துக்கு. சரி, ஆனா அடிக்கடி தலை சுத்துது, இன்னும் சொல்றா திரும்ப இந்த மாதிரி பிக்ஸ் இதா வந்துருமா? அந்த ரெண்டு இது விஷயம் கேட்கணும். பையனுக்கு வயது என்ன ஆகுது? அவனுக்கு இப்பதான் 11th முடிச்சிருக்கான், 15-16 வயசு இருக்கும். எவ்வளவு வருஷமா இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு அவருக்கு? இல்ல எப்ப தலைவலி வந்தது, என்ன ஏஜ்ல? இப்பதான், இப்ப தலை சுத்துதுன்னு இப்ப ஒரு 10 மந்த் முன்னாடி. ஓகே, தலை வலிக்குது தலை சுத்துன்னு சொல்லிட்டு இருந்தான் 10th படிக்கும் போது. இப்ப 11th முடிச்சிருக்கான். அதுக்கு அவர் மாத்திரை எதுவும் போட்டுட்டு இருந்தாரா முன்னாடி? வலிப்பு வர்றதுக்கு முன்னாடி மாத்திரைகள் போட்டுட்டு இருந்தாங்களா? எதுவுமே போட்டது கிடையாது. ஆனா தலை சுத்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். எக்ஸாம் டென்ஷன்லாம் தலை சுத்தும், தலை வலிக்கும் டா விடுற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. ஆனா என்னன்னா, இப்ப அவன் 10th எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போதே வலிப்பு மாதிரி வந்துருச்சு. அவன் அப்படியே அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாங்க. மண்டையெல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பாத்துட்டாங்க, மூளை அந்த இதெல்லாம். ஆனா ஒன்னும் சொல்லு, அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா இப்பயும் வந்து அடிக்கடி தலை சுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றான். திரும்ப அந்ததுக்கான பிக்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பயமா இருக்கு, அதுக்காகதான் கேக்குறோம். கண்டிப்பாமா, ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் வலிப்பு வருவதற்கு கூட தலைவலி வந்து ஒரு குறிகுணமா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா சும்மா சாதா தலைவலி இருக்குது, யூஸ்வலாக இந்த மைக்ரைன் ஹெட்டேக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நார்மல் மைக்ரைன் ஹெட்டேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தீங்கனாலோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தீங்கனாலோ எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது, அவங்களுக்கு ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க தொடர்ந்து வந்து வலி நிவாரணிகள் ஈவன் பாராசிட்டமால் கூட வந்து தொடர்ந்து போட்டுட்டு இருக்கப்பயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டிஸ்சார்ஜை வந்து வெளியே விடலை. எல்லாமே அது கூட ஒரு வகையான கழிவுகள் தான். ஸோ அந்த மாதிரி விடாததுனால என்னம்னா, ஒரு கிளம்ஸியாக அந்த அக்யூமுலேட் ஆகிறனால அது ஒரு நாள் பேர்ஸ்ட் ஆகி அந்த நரம்புகள் வந்து அதோட சிக்னல்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்டாக டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா வலிப்பு, அதாவது இந்த இடத்துல வலிப்பு எபிலப்சின்னு சொல்கிறத விட என்ன அப்படின்னா ஷீசஸ். ஷீஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம், அது ஒரு எபிசோடாக அந்த மாதிரி வர்றது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் தலைவலி இருந்தது அப்படின்னா அது எதனால் வருது அப்படின்னு பார்க்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வலிப்புகள்லாம் வருது அப்படின்னா, ஸோ எம்ஆர்ஐலேயோ இல்லை சிடிலேயோ ஏதாவது அங்கே சின்ன கட்டிகள் மாதிரி இருந்ததுனாலோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன கிளாத்ஸ் மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃப்ளூயிடோ சிஸ்டோ இருந்தது அப்படின்னா வலிப்புகள் வரக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஇஜின்னு பார்ப்பாங்க, எலக்ட்ரோ என்செஃப்லோகிராம் அப்படின்னு, அதாவது அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த தகவல்கள் பரிமாற்றம். ஸோ அது வந்து அதுவும் நார்மலாக இருந்தது, இதையும் தாண்டி நமக்கு வலிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மைக்ரைனை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாததுனால தான் அவருக்கு வலிப்பு வந்தது அப்படின்னு இது பண்ணலாம். ஸோ வலிப்புக்கு வந்து லைஃப் லாங்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா யூஸ்வலாக மற்ற மருத்துவ முறைகளில் வந்து லைஃப் லாங்காக ட்ரீட்மெண்ட், ஆனால் நமது சித்த மருத்துவ முறைகளில் மிக அற்புதமான மருந்துகள் இருக்குது. அதை நம்ம முறைப்படி உணவு முறைப்படி கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா வலிப்புகள் வந்து படிப்படியாக குறைந்து, அதுக்கப்புறம் மெடிசன்ஸையும் நம்ம நிறுத்தின பிறகு வெறும் வர்ம தெரப்பி எடுக்கிறப்ப அவங்க அந்த பிரச்சனை இல்லாமல் வந்துடலாம். அது மாதிரி அவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து உடல் பருமன் ஏற்பட்டிருக்கு, அது மாதிரி வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சிசேரியன் செக்ஷனில் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுக்கிறப்ப முற்றிலும் வந்து அந்த நார்மல் டெலிவரி மாதிரி, என்ன இருந்தாலும் நார்மல் டெலிவரி தான், சிசேரியன் தான். ஏன்னா நார்மல் டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் முற்றிலும் நல்லா வெளியே வந்துடும், இயற்கையாகவே அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரிகிற தன்மையினால்.
சிசேரியன்கிறது என்ன இருந்தாலும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இது பண்ணுறதுனால மேனுவலாக தான் அந்த வேலைகளை வந்து மருத்துவர்கள் செய்வாங்க. ஸோ அப்போ ஃபுல்லாக வந்து அது வர்றது கிடையாது. அதே மாதிரி அது முடிஞ்ச பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை கழிவுகளை அகற்ற மாதிரி மருந்துகள் யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அந்ததுனால எடுக்கிறதுனால உள்ள அந்த இது சேர்ந்து இருக்கிறதுனால அந்த கருப்பையும் ஃபுல்லாக சுருங்கிறதுனால சிலருக்கு பல்கி யூட்ரஸ் ஏற்படலாம். அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிறு பெருத்து வந்து காணப்படும். இன்னொன்று வந்து என்னென்னா எந்த ஒரு இதனாலும் சப்போஸ் நார்மல் டெலிவரினா அந்த ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நார்மல் எக்ஸசைஸை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் மருத்துவர்களோட கலந்து ஆலோசிச்சு. இல்லை சிசேரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கழிச்சே நம்ம நார்மல் எக்ஸசைஸை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்டமன் நார்மல் ஆகிடும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பப்போ வந்து ரொம்ப வந்து ஹைட்ராமினியோஸ்னு சொல்லுவாங்க, ஃப்ளூயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ டெலிவரி ஆன பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வயிறு வந்து ரொம்ப தளர்ந்து போகும். ஸோ தளர்ந்து போகிறதுனால அடிவயிறு வந்து ரொம்ப பருத்து காணப்படுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த வகையாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம பண்ணோன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் இப்போ நீங்கள் சிசேரியன்னா கூட நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸை பண்ணுங்கள், நல்லா வாக்கிங் போங்க, ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கல்யாண முருங்கை இலை சாறு வந்து டெய்லி காலையில் ஒரு 50 ml எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே கொஞ்சம் நஞ்சம் இருக்க கருப்பை கழிவுகள் போகும், உங்கள் ஃபீடிங் நல்லாயிருக்கும், அது மாதிரி வெயிட்டும் ரெடியூஸ் ஆகுமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜெகதீஷ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருச்சில இருந்து மேடம். ஓகே, உங்களுடைய சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. இல்ல மேடம், இப்ப நார்மலா வந்து காலையில உங்க வயது என்ன சார்? என்ன மேடம் உங்க வயது? 2 மேடம். ஓகே சொல்லு. காலையில எந்திரிக்கிறோம்னா தூங்கி எந்திரிப்ப அந்த கை நரம்பெல்லாம் அப்படியே இழுக்கிற மாதிரி. ஓகே. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப காலைல டிஃபன் சாப்பிடாம வேலைக்கு போயிடுறேன், ஒர்க் பண்ணிக்கிட்டு திடீர்னு தலை வலிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறேன். தலை வலிச்சு கீழே விழுந்துறீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறீங்க? மயக்கம் போட்டு மேடம். ஓகே. அது திடீர்னு ஒரு இதான மாதிரி டக்குன்னு ஸ்ட்ரக் ஆன மாதிரி அப்படியே விழுந்துட்டு அப்புறமேட்டு இதாவது. ஓகே. ஆனா செக் பண்ணதுல ஒன்னும் நார்மலா தான் இருக்கு, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. ஆனா தலைவலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. இல்ல நீங்க என்ன செக் பண்ணீங்க உங்களுக்கு நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க? ஹெட் ஸ்கேன் பண்ணி இது பண்ணி பார்த்தாங்க மேடம். பிரைன் ஸ்கேன் ஸ்கல் மேடம். ஆ ஓகே. அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது அப்படினா. வேற ஸ்பைன் ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? இல்ல மேடம். ஓகே. இப்ப காலையில தூங்கி எந்திரிக்கிறப்ப உங்களுக்கு வலி வந்து எந்த பக்கம் வருது? ரைட் சைடு இருக்கா லெஃப்ட் சைடு இருக்கா? இல்ல ரெண்டு விரலுமே பாத்தீங்கன்னா அந்த மேக்னெட் பவர் மாதிரி வைப்ரேஷன் மாதிரி கை அப்படி இது ஆகுது. ஓகே. ரெண்டு கைகளுமே ஏற்படுது? ஆமா மேடம். ஓகே. கண்டிப்பா வந்து அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கும். என்னன்னா சர்விக்கல்ல டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம், இல்ல வேற இந்த மாதிரி கம்ப்ரஷன் இருக்கலாம், இல்ல ஆனுலர் டியர்னு சொல்வாங்க. நீங்க என்ன தொழில் செய்றீங்கப்பா? எலக்ட்ரிக்கல் வர்க் மேடம். ரொம்ப எலக்ட்ரிக்கல் வர்க் மீன்ஸ் ரொம்ப நீங்க என்ன சொல்றது ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டிய இது இருக்கா? இல்ல மேடம், அந்த மாதிரி எதுவும் ஒர்க் இல்லை மேடம். ஆனா ரொம்ப இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அபார்ட்மெண்ட் போறப்பதான் கொஞ்சம் ஒர்க் இதா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இது பண்றவங்க ரொம்ப அப்படியே கூர்ந்து கம்ப்யூட்டர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கழுத்தை அப்படி குடிஞ்சு பண்றவங்க ஈவன் பியூட்டிஷியன்ஸ் இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலன்னா இவங்களுக்கு குறிப்பாக தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கழுத்துல வலி இருக்கும், முதுகு பகுதியில இருக்கும், சிலருக்கு வந்து லோயர் எண்டு டிப் வரைக்கும் வந்து கூட வந்து பாத்தீங்கன்னா வலிகள் இருக்கும். அதே மாதிரி கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஒரு பக்கம் மட்டும், அதாவது இவங்களுக்கு கால்களில் வலி வராது, ஒரு பக்கம் மட்டும் கைகளில் வலி வரலாம், இல்லை ஷோல்டர்லேருந்து ரெண்டு கைகள்லையும் வலி இது பண்ணலாம், ஒரு மாதிரி வைப்ரேஷன்ஸ் மாதிரி ஃபெல்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி சர்விக்கல் டெஸ்க் பல்ஜாக இருக்கும், அதில் சகனவாதம்னு சொல்லுவாங்க, அதில் தான் அந்த மாதிரி குறிகுணங்கள் இருக்குது. ஸோ இதற்கு சிறந்த தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கணும். லைஃப் ஸ்டைல்னா ரொம்ப தூரம் பைக்கில் போகிறது அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணணும். வேலைகள் செய்யறப்ப நமக்கு வேலை அதுதான் நமக்கு வந்து பொழப்புன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம என்னன்னா ரொம்ப கழுத்தை ஃபார்வர்டா பண்ணாம கொஞ்சம் நம்ம உட்காந்துருக்க பொசிஷன், நம்ம வேலை செய்யக்கூடிய பொசிஷனையும் நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி வேலை செய்யணும். இதனுடன் வந்து பாத்தீங்கன்னா வறுமை சிகிச்சையும் எடுக்கிறப்ப கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து பெரிய பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இப்ப டக்குன்னு கிடினஸ் ஆகுது, அதாவது உங்களை அறியாம நீங்க கீழே விழுகிறீங்க வேலை செய்யறப்பனா அங்க ஒரு கம்ப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த கம்ப்ரெஷன் டக்குன்னு ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிறப்ப நீங்களே ஒரு நிலையில வந்து என்னன்னா ஒரு அன்கான்சியஸ் மாதிரி உங்களோட அந்த ஸ்டெபிலிட்டி வந்து போயிடுது, போய் நீங்க தரையில வந்து கீழே விழுந்துடுறீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக தான் இருக்கு. முறையாக சிகிச்சை எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்காது. வரும் 29ஆம் தேதி நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை திருச்சியில் இருக்கு, நான் வரேன். நீங்க முடிந்தால் ஒரு ஸ்பைன் ஸ்கேன் எடுத்துட்டு வந்து பாருங்க சார். நன்றி. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. கல்பனா மேடம். ஓகேம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க?
நாங்க சென்னையில அச்சிப்பேட்ல இருந்து பண்றோம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களுடைய வயசு என்ன? ஓகே, டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா, டிவி பார்க்காம பேசுங்க. உங்க வயசு சொல்லுங்க. என் வயசு 30ங்க மேடம். என்ன பிரச்சனைம்மா? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. எனக்கு 13-14 வயசுல இருந்து தலைவலி மேடம் எனக்கு. சரி கல்பனா, ஸ்டாலி டாக்டர் அங்க தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஓகே. அந்த தலைவலி வரும்போது தலைய கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கொஞ்சம் சுமாரா இருக்கும் வலி. ஓகே. குரோசின் மாத்திரை போடுவேன். ஓகே. ஸ்டாரிடன் போடுவேன் மேடம், கொஞ்சம் சரியாகும். ஓகே. சாப்பிட்டே இருந்தா அவ்வளவு தலை வலிக்காது, ஆனா சாப்பிடலாம் பயங்கரமா வலிக்கும் எனக்கு. ஓகே. 3 மாசத்துக்கு மாத்திரை கொடுப்பாரு, ஒரு சின்ன மாத்திரை. ஓகே. அத போட்டுக்கினா தைரியம் கொஞ்சம் சுமாரா இருக்கும். இப்பவும் அந்த தலைவலி இருக்குதுங்க மேடம். 13 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் தலைவலி இருக்குதா உங்களுக்கு? இருக்குங்க மேடம். இப்போ இந்த வெளிச்சம் தான் அதிகமா வலிக்குது. இப்ப மாத்திரை இல்லாத என்னால இருக்கவே முடியாது. ஐயோ, அது ரொம்ப மோசமா. ஆனா உங்களுக்கு இந்த தலைவலி எப்ப இருக்கு? சாப்பிடாம இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த தலைவலி வருதா? இல்ல சார், தலை மேல தண்ணி பச்சை தண்ணியோ இல்ல எண்ணெய் வச்சாலும் பயங்கரமா வலிக்குங்க மேடம் எனக்கு. எண்ணெய் வச்சா? அப்ப நீங்க வாரத்துல எத்தனை நாள் தலைக்கு எண்ணெய் வைக்கிறீங்க? நான் ரெண்டு நாள் வைப்பேன் மேடம். ரெண்டு நாள் வைக்கிறீங்க, அப்ப ரிமைனிங் 5 நாள் வைக்கிறது இல்லையாமா? இல்லைங்க மேடம், அதான் தலை வலிக்குது. நான் சுத்தமா வைக்கிறதே இல்லை மேடம் இப்ப. என்ன அம்மா, நீங்க சென்னையில இருக்கீங்க. சென்னை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உஷ்ணமான ஒரு ஏரியா. வெளிநாட்டினர் கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தாங்கன்னா மெயினா ஆயில் பாத் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ண நமக்கு வந்து இந்த எண்ணெய்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எண்ணெய் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வறண்ட பூமியில தண்ணி தெளிச்சா என்ன ஆகும், அந்த நீரை வந்து எப்படி உறிஞ்சிக்குமோ அதே மாதிரி தான் நம்ம எண்ணெய் ஃபர்ஸ்ட் வைக்கிறப்ப அந்த ரியாக்ஷன் ஆகும். ஒன்ஸ் அந்த பூமி குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த நீரை உறிஞ்சிற தன்மை இருக்காது. அதே மாதிரி தான் டெய்லி வந்து நம்ம கிளைமேட்டுக்கு டெய்லி தலைக்கு எண்ணெய் வைக்கணும். இல்லை நான் எண்ணெய் வச்சுட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு மணி நேரமாவது எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தலைக்கு குளிச்சிடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல பேர் என்னன்னா தலைவலி இருக்கிறவங்க, சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க, வீசிங் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எண்ணெயவே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறாங்க தலைக்கு வைக்காம. அது மிக வந்து ஒரு தவறான விஷயம். நம்ம நாட்டில் வந்து பலருக்கு தலைவலி இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம்தான். ஸோ அதனால டெய்லி எண்ணெய் வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிடிச்சி விட்டால் சரியாகுது, சாரிடான், சில மருந்துகள்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ நமக்கு உஷ்ணமாகுது பார்த்தீங்களா, உஷ்ணமாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளைக்கு அதாவது தலைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் 2 வகை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக வந்து போகும், ஹார்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக போகக்கூடிய இரத்த நாளங்கள் இருக்குது. அதுமாதிரி மூளைக்குள்ளே சுற்றக்கூடிய இரத்த நாளங்களும் இருக்கு. இந்த வெளிப்புறமாக போகக்கூடிய இரத்த நாளங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடைக்கும், அதாவது வேசோ டைலட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உஷ்ணத்தில் ஆகிறப்ப அது செய்யக்கூடிய நார்மல் மெக்கானிசம். இதில் என்ன ஆகும்னா அந்த பிளட் வெசல்ஸ் டைலட் ஆகிறப்ப நமக்கு வந்து தலைவலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த நட்சத்திர காலம், இந்த இடத்துல வந்து இந்த டெம்பிள் ரீஜன் இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி வந்து ஏற்படும். அதனால தான் வந்து இங்கே வந்து அமுக்கி விட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகும், கொஞ்சம் சுருங்கும், அந்த ரொம்ப ரத்தம் போகிறது வந்து கம்மியாகும். ஸோ தலைவலி வந்து குறையும். அதே தான் நீங்கள் செய்ய எடுக்கக்கூடிய மாத்திரைகளும் பல அந்த வேலைகளை செய்து. ஸோ ஆனால் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனைகளில் தான் போய்விடும். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவரோ இல்லை ஹெப்படோமெகாலியோ இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இந்த ஃபேட்டி லிவர் கிரேட் 1 வர்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் தலைவலிக்கு ரொம்ப காலம் மாத்திரைகள் போடுறது எப்படியும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் தான் உண்டு பண்ணும். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து உங்களுக்கு கிளியராக தெரிகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம். உடல் உஷ்ணம் காரணமாக தான் உங்களுக்கு தலைவலி வருது. நான் சொன்ன மாதிரி டெய்லி தலைக்கு எண்ணெய் வைங்க, தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 hour கழிச்சாவது குளிங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு ஒரு 3-4 days வரை தான் உங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், எண்ணெய் வைக்கிறத ஃபாலோ பண்ணுங்கம்மா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் தேவிங் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயசு என்னம்மா? வயசு 33ங்க, ஒத்த தலைவலிங்க. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்க. வணக்கம் தேவி. வணக்கம் மேடம். எவ்வளவு காலமா உங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி இருக்குப்பா? மேடம் ஒரு 10 வருஷமா இருக்குங்க. இந்த ஒற்றை தலைவலி எப்ப ஸ்டார்ட் ஆகுது? காலையில ஸ்டார்ட் ஆகுதா இல்ல ஈவினிங்க்கு மேல ஸ்டார்ட் ஆகுதா?
மேடம் அது வந்து ஒரு மாதிரி வர்ற மாதிரி தெரியுதுங்க மேடம். அது வந்தா மறாத நாள் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிருது மேடம். சரி, ஆனா அது எந்த டைட்லன்னு தெரியல, சொல்ல முடியறது இல்ல மேடம். எப்படியும் வந்துருது மேடம். அந்த மாதிரி வர நேரத்துல உங்களுக்கு ஏதாவது பார்வையில வந்து மங்களா ஏற்படுறது, இல்ல வெளிச்சம் ஏற்படுறது, மின்னல் மாதிரி ஏற்படுறது, சவுண்ட் கேக்குறது, இந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? பார்வையில வந்து வெயிலவே பார்க்கவே முடியறது இல்லைங்க. அந்த ஒரு ஈவினிங் டைமா இருந்தாலும் அந்த வெளிச்சமே பார்க்க முடியறது இல்லைங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கா? வாந்தி வர்றது இல்ல மேடம். நானாத வாமிட் எடுக்க ட்ரை பண்ணுவேன் மேடம். குமட்டல் கூட இருக்கிறது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஆனா வந்து அப்படியே வெடிச்சிடற மாதிரி தண்ணி கூட குடிக்க முடியறது இல்ல மேடம். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேன் ஹெட்ஏக் தான். ஏன்னா நீங்க சொல்றதுதான் அந்த மைக்ரேன் ஹெட்ஏக்கு சரியான சிம்டம்ஸ். மேடம் ஒரு நிமிஷங்க. சொல்லுங்கம்மா. மேடம் ஒரு 6 மாசமா மைக்ரேன் ஹெட்ஏக்கு வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேங்க. ஓகே, ரெண்டு டாக்டர் மாறி மாறி டேப்லெட் ஒரு 6 மாசம் ஒருத்தர்கிட்ட, ஒரு 3 மாசம் ஒருத்தர்கிட்ட அப்புறம் எடுத்தேங்க. ஓகே, டேப்லெட் வந்து நிறைய டேப்லெட் தர்றதுனால நாளையே முழுங்க முடியாம விட்டுட்டேன் மேடம். இப்போ இடையில கொஞ்சம் வராம இருந்துச்சுங்க, இப்ப திரும்பியும் பயங்கரமா வருதுங்க. டேப்லெட் எடுக்கலாமா, என்ன பண்ணலாம்? அதாவது மைக்ரேன் ஹெட்ஏக் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து நரம்பு சார்ந்த விஷயம்தான். சரி, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்புகளை வந்து நம்ம வலுப்படுத்துற மாதிரி மருந்துகள் வந்து எடுக்கணும். அது மாதிரி மைக்ரேன் ஹெட்ஏக்ல கண்டிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ உங்களோட செரிமானத்தை வந்து முழுமைப்படுத்தணும். அந்த உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வாதத்தை வந்து கம்மி பண்ணணும். மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு இந்த 3 குற்றங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வாத குற்றம் தான் வந்து அதிகமா இருக்கும். அது சரி பண்ற மாதிரி நீங்க ஒரு 3 மந்த்ஸ் ப்ராப்பரா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும், கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த மைக்ரேன் ஹெட்ஏக் அப்படிங்கறது வந்து வரவே வராது, அது நார்மல் ஆயிடும். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு நீங்க நார்மல் ஆனாலும் வாரம் 2 முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஃபாலோ பண்ணாலே இந்த நீங்க லைஃப் லாங்கா மெடிசன்ஸ் எடுக்க தேவையில்லை, நீங்க எல்லாமே வெயில்ல போகலாம், எந்த உணவு வேணுமா அதை எடுத்துக்கலாம், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுமா. வரும் 27ஆம் தேதி நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூருக்கு வர்றேன். உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதே மாதிரி நீங்க என்ன மாத்திரைகள் சாப்பிட்டீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நேர்ல பாருங்கம்மா. நன்றி. நம்ம ஷோட காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு தேவி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க கர்நாடகால இருந்து பேசுறோம் மேடம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்காக மேடம். எனக்கு 36 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. டாக்டர் இருக்காங்க. ஃபுல்லு தலை ஃபுல்லு வலி மேடம். ஃபுல்லு ஒரு மாதிரி தலைலாம் ஜிம்முன்னு ஆகுது மேடம். ரொம்ப தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு மேடம். அது பிளட் செக்அப் பண்ணி பாக்குற நேரம் உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க மேடம். கண்டிப்பா லைஃப் லாங் நீங்க டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க மேடம். கண்டிப்பா. ஏன் வந்து தைராய்டுக்கும் சொல்லுங்கம்மா. அது ரொம்ப இப்போ வந்துட்டு டேப்லெட் எடுத்தாலும் கம்மியாவது இல்லை மேடம். ஒரு ஒரு நாளைக்கு அப்படியே காலையில எழுந்திரிச்சோன்னா வேலை செஞ்சோன்னா அப்படியே படுக்கணும். ஓகே, படுக்கணும்னு தூங்கணும்னே சொல்லுது மேடம். ரொம்ப வேலை செய்ய முடியல. உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு மேடம். ஓகே. ஹீமோக்ளோபின் எவ்வளவுமா இருக்கு? என்ன மேடம் ஹீமோக்ளோபின்? அது தெரியல மேடம் சரியா. சரி, தைராய்டு TSH லெவல் எவ்வளவு இருக்கு? தைராய்டு TSH லெவல் நார்மல் இருக்குன்னு சொல்றாங்க மேடம். ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே நார்மலா இருந்ததா? இல்ல மேடம், கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது எவ்வளவு இருந்தது? எவ்வளவுன்னு தெரியல மேடம் சரியா. எனக்கு இப்ப சொல்றாங்க நார்மலா இருக்கு. சரி, இப்போ ஒரு 1 வீக் எடுத்ததுக்கு அப்புறம் நார்மலா இருக்குது. ஆனாலும் நீங்க ட்ரீட்மென்ட் கண்டினியூவா எடுக்கணும்னு சொன்னாங்க மேடம். வேற மூட்டுகள் எல்லாம் வலி இருக்காமா? மூட்டெல்லாம் வலி இல்ல மேடம். தலைதா மேடம், அப்படியே ஒரு மாதிரி தலை ஃபுல்லு வலி மேடம். மோஷன் டெய்லி போயிடுதா உங்களுக்கு காலையில? போயிடுது மேடம். அதெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே போயிடுது? போயிடுது மேடம். மேல் வயிற்றுல வலி எதுவும் இல்ல? மேல் வயசுல வலி இல்ல மேடம். ஃபுல்லு தலை தான் மெயின் ப்ராப்ளமே எனக்கு. தலை சாப்பிட்ட சாப்பாடு எதிர்கழிக்குதா? இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல மேடம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்றப்ப எப்படி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோ அதே மாதிரி தைராய்டு ஹார்மோனுக்கும் இதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்சிடோனின்ங்கிற ஹார்மோனோட வந்து அந்த செக்ரீஷன் வந்து நார்மலா இருக்காது. ஸோ அந்தது இந்த கால்சிடோனின் ஹார்மோனுக்கும் மைக்ரேன் ஹெட்ஏக்குக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. கால்சிடோனின் ஹார்மோன், செரட்டோனின் செக்ரீஷன், இதெல்லாம் இதோட செக்ரீஷன், இதோட ஃபங்க்ஷன் நார்மலா இருந்தால் தான் வந்து பாத்தீங்கன்னா மூளையில் அந்த சுழறக்கூடிய அந்த ரத்த சுழற்சி வந்து ரொம்ப சீராக இருக்கும். ஸோ இந்த தைராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்சிடோனினோட செக்ரீஷன் வந்து சீராக இருக்காத கிடையாததுனால அவங்களுக்கு வந்து தலைவலி வரும்.
ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எடுக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் அந்த தைராய்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க. எவ்வளோ ஹார்மோன் தேவையோ அது ஓரலாக எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஓரலாக எடுக்கிறப்ப அதோட தேவை வந்து ஓரளவுக்கு தான் பூர்த்தி பண்ணும். பட் நேச்சுரலாக நம்ம ஹார்மோன் வந்து சிந்தசைஸ் பண்ணால் பிரச்சனைகள் வந்து இருக்காது. நம்மளோட தேவை என்ன அப்படின்னு வந்து அதற்கு தெரியும், அந்த கிளாண்டுக்கு அதுக்கேற்றாப்பில் வந்து சர்க்கரை இது பண்ணும். ஸோ இந்த தைராய்டுக்கு வந்து லைஃப் லாங்காக வந்து மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இவங்க இப்போ தான் புதுசாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். மோஸ்ட் ப்ராப்ளி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது 10th கீழே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம ஹார்மோன் வந்து உற்பத்தி பண்ணுற மாதிரி மருந்துகள் நமது மருந்துகள் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தைராய்டும் நார்மலாகும், இந்த தலைவலியும், தலைவலி எதனால் வருது, அந்த கால்சிட்டோன் ஹார்மோனோட அந்த செக்ரீஷன் வந்து சரியாக இல்லாததுனால. சோ அதுவும் நார்மலா இருக்கப்ப உங்களுக்கு அந்த தலைவலி இருக்காது. நன்றி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பவுன்மணி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னை புன்னேரியில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்டுக்கோங்க. உங்களுடைய வயசு என்னம்மா? என்னோட வயசு 29 மேடம். ஓகேம்மா, என்ன சந்தேகம்மா? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து இர்ரெகுலர் பீரியட் இருந்தது. என்னமா? இர்ரெகுலர் பீரியட் இருந்தது மேடம். ஓகே. பிஃபோர் மேரேஜ் முன்னாடி இருந்தது, 3 மாசம் ஒன்ஸ் 4 மாசம் ஒன்ஸ் இப்படி தான் வரும். ஓகே. இப்போ ஆஃப்டர் மேரேஜ், இப்போ மேரேஜ் ஆகி எனக்கு 2 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் டெஸ்ட் பண்ணதுல வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க மேடம். ஓகே. 6 மந்த் டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. நீ நீர் கட்டியோட அளவுகள் எவ்வளவு மாதிரி இருந்தது? நீர் கட்டி அளவுலோட ரைட் ஓவரில் வந்து 16 cc மேடம். 16 cc கியூபிக் சென்டிமீட்டர். நீங்கள் சொல்கிறது அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் சொல்கிறீங்க. சரி, ஓகே. ஆ, லெஃப்டில்? லெஃப்டில் வந்து 10 cc இருக்கு மேடம். ஓகே. ஆ, இது கெப்பாசிட்டி வால்யூம்ப்பா. வேறு அந்த சிஸ்டோட சைஸ் எதுவும் சொல்லியிருக்காங்களா? 4.8 × 2.1 அப்படி போட்டிருக்காங்க. அதுவா மேடம்? இல்லை, நீங்கள் அது இந்த இதோட சைஸை வந்து சொல்கிறீங்க. ஓவரியோட சிஸ்டோட தனி ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் கொடுக்கல. பட் பைலேட்டரலா பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லியிருக்காங்களா? இது பீரியட்ஸ் ஆகி எத்தனை நாள் கழிச்சு நீங்க இதை எடுத்தீங்க? இது வந்து ஸ்கேன் பண்ணது மேடம். இது அதம்மா, பீரியட்ஸ் ஆகி எவ்வளோ நாள் கழிச்சு இந்த ஸ்கேன் எடுத்தீங்க? ஒன் வீக் இருக்கும் மேடம். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து டேப்லெட் நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேன் டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. ஓகே. தெரிஞ்சு நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே. டேப்லெட் போட்டு 2 மாசம் கரெக்டாக நார்மலாக தான் வந்தது. 3rd மாசம் வரல, ஒரு 7 days தள்ளி போச்சு. ஆனால் நெகட்டிவ்னு வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் டேப்லெட் கொடுத்தாங்க பீரியட் வர்றதுக்காக. ஓகே. அது பீரியட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2 மாசம் நார்மல் ஆயிருக்கு மேடம். 5 மந்த்ஸ் இப்போ நான் 5வது மாசம் வந்து இப்போ நான் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே. போன மாசம் நான் செக்அப் போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ இது வந்து கர்ப்பப்பையில் அடைப்பு இருக்குமா என்னன்னு சொல்லி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அதான் எப்படி இது வந்து டேப்லெட்லேருந்து சரியாயிருமா, இல்லை கர்ப்பப்பையில் அடைப்புக்கான அறிகுறி ஏதாவது இருக்கு? அது கர்ப்பப்பையோட குழாய் அடைப்புனா அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? கருக்குள்ளாய் அடைப்புனா டெஸ்ட் பண்ணல மேடம். அது வந்து டெஸ்ட் பண்ணி இனிமேல் தான் பண்ணி பார்க்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து பீரியட் ஆகி ஒன் வீக்குள்ளே அந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்புக்காக தான் நீங்கள் வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி மாதிரி ஏதாவது எடுத்தாங்களா? இல்லைம்மா, மாத்திரைகள் போட்டுட்டு கருமுட்டை என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு வந்து அடிக்கடி ஸ்கேன் பார்க்க சொன்னாங்களா? பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் எப்ப இர்ரெகுலர் ஆகுதோ, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜரன் பண்ணாங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் பொறுக்கலாம். அதுவே வந்து நம்ம உணவு முறையை சீராது பண்ணோம்னா பிரச்சனை கிடையாது. அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு வந்து சீராக வந்து மாதவிடாய் இல்லை அப்படின்னா முறையான சிகிச்சை, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன் இல்லாமல் இயற்கை முறைகளில் நல்ல சிகிச்சைகள்லாம் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே வந்து சைடு எஃபெக்ட்ஸும் அவங்களுக்கு எதுவும் ஏற்படாது,
அவங்கள அந்த ஹார்மோனல் மாத்திரைகள் எடுக்கிறனால சில தொந்தரவுகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஏஜ் ஆகிடுச்சு, ஒரு லேட் மேரேஜ் பண்ணியிருக்கோம், இந்த நேரத்தில் ஒரு ஒரு அக்யூட் கண்டிஷன் அப்படின்னா வேறு வழியில் என்ன பண்ணிக்கலாம். பட் ஆனால் குழந்தைகள்லேருந்து சின்ன வயசுலேருந்தே இது பண்ணுறப்ப அதை நார்மல் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி பெண்களுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை சினைப்பை அதோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஒரு குழந்தை பிறப்புக்காகன்னு மட்டும் கிடையாது, அவங்க ஆரோக்கியமாக வாழணும்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை முன்னாடியே தயவுசெய்து வந்து பெற்றோர்கள் எல்லாமே வந்து அதை ரெகுலேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக ஆஃப்டர் மேரேஜ் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து இவங்க சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு நான் மெடிசன்ஸ் எடுத்த ஒரு 2 மந்த்ஸ் வந்து எனக்கு ரெகுலராக பீரியட்ஸ் ஆச்சு, 3rd மந்த் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு 7 நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்மோனை எடுத்துக்கிறப்ப ஓரளவுக்கு அது சிந்து எடுத்துட்டு அந்த நார்மல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்டேஜில் போகிறப்ப அதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆகி அந்த மருந்துகளும் இல்லாமல் ஒரு 7 நாள் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன் எடுக்கிறனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிறது. இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலை இல்லை இந்த வேரண்டியர் எல்லாம் வந்து கல்லீரலில் தான் வந்து நடக்கும். இந்த மாதிரி செயற்கையான ஒரு ஹார்மோன் வர்றப்ப அந்த கல்லீரலால் வந்து அதை வந்து முறையாக வந்து பாவிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், உடல் பருமன் போன்றவை வந்து ஏற்படும். அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னா நார்மலாகவே வந்து அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆக வழிவகைகள் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன் எடுத்துக்கிறது அவ்வளோ வந்து ஒரு சரியான விஷயம் வந்து கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருக்குழாய் அடைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கல. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை ரிலீஸ் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து பிளாக் இருக்கும். ஸோ இவங்க சொல்லக்கூடிய மருத்துவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டோசால்பிஞ்சியோகிராம்னு இருக்கும். யூஸ்வலாக டை மாதிரி இது பண்ணி அங்கே வந்து கருக்குழாயில் வந்து அடைப்பு இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, அந்த டியூப்ஸ் அடைப்பட்டிருக்கா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துக்க கண்டிப்பாக ஆப்ரேஷன் அந்த மாதிரி ப்ரொசீஜர் தேவையில்லை. அதுவும் நம்ம மருத்துவ முறைகளில் நல்ல அருமையான மருந்துகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிடலாம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் மிகவும் மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 வயது பெண்களுக்கே வந்து கருமுட்டை இல்லாமல் ஜீரோவாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொசீஜர் எதுவும் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபாலோ பண்ணாமல் திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இன்னும் வரலையே அப்படின்னு இது பண்ணுறப்ப தான் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுது. பட் அந்த நேரத்தில் வந்து நம்ம எப்படிப்பட்ட கோடி பணம் கொட்டி கொடுத்தாலும் வந்து அந்த கருமுட்டையை வந்து திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியாது. அதனால் தயவு செய்து அந்த பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க பீரியட்ஸை வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும். அதுவும் இயற்கையான முறையில் ரெகுலேட் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மாதிரி இப்போ 29 இயர்ஸ் ஆயிடுச்சுமா, நீங்கள் ஒரு AMH பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த ஹார்மோன் எவ்வளோ இருக்குது, கருமுட்டை கொள்ளளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம ப்ரொசீஜராக ட்ரீட்மெண்ட் போனோம்னா பக்க விளைவுகளும் இருக்காது, கர்ப்பம் தரிப்பதும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம். என்னுடைய பேர் ஜோதி, நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்கம்மா? எனக்காக. ஓகே, உங்களுடைய வயசு என்னம்மா? 30. ஓகே, உங்களுடைய சந்தேகம் என்னம்மா கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. ஹலோ மேடம். வணக்கம் ஜோதி, சொல்லுங்கப்பா. வணக்கம் மேம், எனக்கு 2 டவுட் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட TSH லெவல் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி 3.8 இருந்தது. ஓகே. அப்புறம் அவங்க இது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 50 mg வரைக்கும் டேப்லெட் எடுத்துட்டு இப்போ 1 வரைக்கும் TSH வந்துருச்சு. இதுக்கு நடுவில் நான் ஒரு 2 மந்த்ஸ் ஃபாஸ்டிங் சுகர் டெஸ்ட் பண்ணேன் நானாவே, அது வந்து 107. ஓகே. அவசியம் இல்லையே, எதற்காக மாத்திரைகள் உட்கொண்டீங்க? 3.8, அது வந்து அந்த குழந்தை இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தது அப்போ. ஓகேமா, 2.5 வரைக்கும் கீழே இருந்தாதான் நல்லது. அதனால இல்ல, அது வந்து என்னன்னா நான் சொல்றது கன்சீவ் ஆன பிறகுதான். நீங்க கேரிங் ஆகிறதுக்கு முன்னாடி 3.0 இருக்கிறது ஒன்றும் அதிகமான அளவு கிடையாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் தைராய்டு கைட்லைன்ஸ் முறைப்படி வந்து ஒரு 10க்கு கீழே இருந்தால் கூட அவங்களுக்கு தைராய்டு மருந்து கொடுக்கக்கூடாது
அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு. அவங்களுக்கு உணவு மூலம், உங்க எக்ஸசைஸ் மூலம், லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் மூலம் நம்ம வந்து அந்த தைராய்டை கொண்டு வரணும். அது ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் பார்க்கணும். அதில் குறையில அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருந்துகளுக்கே போகணும் அப்படிங்கிற வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் 5க்கு கீழே 3ங்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாத்திரைகள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப வந்து அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் அந்த நார்மல் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப அது சீராக தான் இருக்கும். 3ங்கிறது ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய மாத்திரைகளில் கண்டிப்பாக என்ன ஆகும், அது என்னவென்னா ஒரு நம்ம சேச்சுரேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம லேபில் பண்ணுற ஒரு டெஸ்ட் மாதிரி தான். ஸோ இது ஜாஸ்தியாக இது இருக்குது ஒரு லெவலில் இருக்குன்னா இந்த மாத்திரைகளை நீங்கள் போட்டிங்கன்னா அது குறைக்கும். நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஹைப்போதைராய்டு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டு. ஏன்னா பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு மாறி ஹைப்பர் தைராய்டு போயிட்டுருக்கு, ஆனால் அவங்க அந்த ஹைப்போதைராய்டு மெடிசன்ஸையே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையும் ஏற்படுது. நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் நிறுத்தி பாருங்கள். இப்போ உங்கள் கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துடுச்சாமா? இல்லைம்மா. இல்லை. ஹலோ. நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் நிறுத்திட்டு உங்களோட டிஎஸ்ஹெச் லெவலை எடுத்து பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ அப்பையும் அது 5 கீழே இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து கன்சீவ் ஆன பிறகு ஒரு கைட்லைன்ஸ், ஒரு சேஃப்டி இதுக்காக மோட்டோக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2.8 கீழே இருக்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்காக அது ஒன்றும் பெரிய டிராஸ்டிக்காக எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல. ஒரு 5க்கு மேலே அது எக்ஸஸாக போகிறப்ப தான் குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, மெடிசன்ஸை ஒரு 2 மந்த்ஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, டயட்டெல்லாம் கொஞ்சம் செயற்கை பொருள் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு 2 மந்த்ஸ் கழித்து நீங்கள் தைராய்டு லெவல் எடுத்து பாருங்கள். அப்போ நார்மலாக இருந்துச்சுன்னா தேவையே இல்லைம்மா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஆறுமுகம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? அம்பத்தூர்ல இருந்து பண்றேன். ஓகே. யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். இந்த கார்த்திகை மாசம் மாலை போட்டுருந்தேன், அப்ப ஜுரம் வந்துச்சு. ஓகே. ஜுரம் வந்து 2 நாள் தூங்காம பாத்ரூம் பாத்ரூமா போயிட்டு ரொம்ப இதா இருந்துச்சு. ஓகே. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஓகே. போயிட்டு வந்தபோது இப்ப கைகாலாம் அப்படி விட்டு போனது மாதிரி முட்டிக்கிட்டுலாம் வலி ஓவரா இருக்கு. டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் போறப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்டதுனால எடுத்த டெஸ்ட் அது நார்மல் சொன்னாங்க. அப்புறம் எடுக்க சொன்னாங்க, அதுக்கு மேலே எடுக்க டயர்ல எடுக்கிறதுக்கு. அது எதனால? அதாவது யூஸ்வலா அந்த வலி கைகால ஒரு இது தூக்குனா கூட அப்படியே வலி இன்க்ரீஸ் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு மூட்டுகள் இருக்கு பாத்தீங்களா, மூட்டுகள்ல இருக்க அந்த திரவமும் அந்த மூட்டை இருக்கக்கூடிய சுற்றி கட்டப்பட்டக்கூடிய அந்த மெம்பரேன் லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாதிப்புகள் அடையும். சோ அந்த பாதிப்புகள் என்னன்னா உங்களுக்கு ஃபீவர் நார்மல் ஆனாலும் ஒரு கொஞ்ச காலகட்டத்துக்கு வந்து அந்த இடத்துல வலிகள் இருந்துட்டு இருக்கும். அதான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குனியா மாதிரி காய்ச்சல்கள்னாலும் சரி, இல்லை 102-103 டிகிரிக்கு மேலே போன காய்ச்சல்களில் அந்த தொந்தரவுகள் இருக்கும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலும்புகளை பலப்படுத்துகிற மாதிரி மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் உணவு முறைகளில் டெய்லி ஈவினிங் வந்து மட்டன் சூப், மட்டன் சூப்னா வெறும் மட்டன் மஞ்சள் இந்த மாதிரி மட்டும் போட்டு டெய்லி ஈவினிங் சூப் எடுத்தீங்கன்னா அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு பலம் தரும். ஸோ கண்டிப்பாக அந்த வலிகள்லாம் இல்லாமல் ஆயிரும். அது மட்டும் போதுமே தவிர வேற மருந்துகள் தயவு செய்து இதுக்கு எடுக்காதீங்க. அந்த காய்ச்சலில் இந்த டெம்பரேச்சரால் இந்த ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் தான். ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஈவினிங் டெய்லி மட்டன் சூப் மட்டும் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் சார். நன்றி. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். நாங்கள் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன். பேர் புண்ணி. ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்கு தான் கேட்கணும் மேடம். சரிங்கம்மா. அவருக்கு என்ன வயசு ஆகுதுங்கம்மா? அவருக்கு 21 வயசு ஆகுது. ஓகே. என்ன சந்தேகமா கேளுங்க. பித்தப்பையில ஒரு வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தோம். ஓகே. கால் பிளாடர் பாலிப்னாங்களா? ஏங்க, கால் பிளாடர் பாலிப்னாங்களா? அது உண்மை சொல்ல டாக்டர் செக் இல்லைங்க மேடம். அது புரியல. நான் போய் அவங்க போய் கேட்டு வந்தேன். என்கிட்ட நான் என்கிட்ட சொல்லல. நான் போய் கேட்டதுக்கு எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட ஒரு பித்தப்பேரும் ஒரு வளர்ச்சி இருக்குதுமா, அது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அது பித்தப்பை எடுத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு ஸ்கேன் பண்ணி சிடி ஸ்கேன் நல்லா தெளிவாக தெரியற மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்காக திரும்பி அவர் எழுதி கொடுத்துறாரு.
அது சரி திரும்பி வந்துட்டோம், இன்னும் எதுவும் பண்ணல, இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கல. நீங்க எதுக்குள்ள எதுக்காக போய் டாக்டரை பார்த்தீங்க, என்ன தொந்தரவு இருந்ததுனால அவங்க ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க? அவங்க வந்து சரியா சாப்பிடல, ஏப்பம் வந்துகிட்டே இருந்தது. ஓகே, சாப்பிடும் போது ஒரு ஏப்பம் வருது, சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கொஞ்சம் சவுண்ட் வர மாதிரி ஒரு ஏப்பம் வந்துட்டே இருந்தது. ஓகே, அதனால சரின்ட்டு என்ன பண்றது, திடீர்னு ரெண்டாவது வயிறு வலி மாதிரி வந்துருக்குது. ஓகே, அதனால சரி போய் பார்த்துட்டு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம், சரியா சாப்பிட்றதே இல்லை, கொஞ்சமா சாப்பிட்றான். உணவு செரிமானம் அப்படிங்கறது வயிற்றுல மட்டும் நடக்கிறது கிடையாது, ஸ்டமக்ல மட்டும் நடக்கிறது கிடையாது, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டியோடினம்னு ஒரு பகுதி இருக்கு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கணையம் இருக்கு பாத்தீங்களா, கணையத்துல இருந்து ஒரு அமிலம் மாதிரி ஒரு சுரக்கும், ஒரு என்சைம் சுரக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்த நீர், கல்லீரல் சுரப்பு, இது எல்லாமே சேர்ந்துதான் செரிமானத்தை முழுமையாக்கி வெளியே கொண்டு வர்றது. இதுல பித்தப்பையில ஒரு பாலிப்பு இருக்கனாலதான் இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா யூஸ்வலா அது அங்க இருந்து வரக்கூடிய அந்த பைல் செக்ரிஷன் சரியா இருக்காது, சோ ஜீரணம் முழுமையா இருக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ் நோக்கி தள்ளப்படாம அந்த கேஸ் மேல வர்றப்ப அவருக்கு ஒரு ஏப்பம் மாதிரி வரும். இந்த பாலிப்பு இருக்க சில பேருக்கு வந்து வலிகள் ஏற்படும். ஓகேவா, இப்ப இதுல இந்த பித்தப்பையை எடுத்தாலும் அது பித்தப்பை அப்படிங்கிறது வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன் கிடையாது. ஏன்னா யூஸ்வலா நவீன மருத்துவத்துல சில உறுப்புகளை வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் ஒண்ணு இல்லாட்டியும் ஒண்ணு அப்படின்னு. கடவுள் எந்த ஒரு உறுப்பையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாம வந்து படைத்திருக்க மாட்டார். ஒரு நகம்னாலும் சரி, ஒரு முடினாலும் சரி, எல்லாமே நமக்கு ஒரு தேவையான விஷயம்தான். அதனால வந்து அது இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பித்தப்பையை எடுத்தவங்க பல பேரை போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் இருக்காது, செரிமானம் இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்ப அவருக்கு இருக்கிறது பாலிப்பு இருக்கலாம், அதை தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பித்த பைக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு சின்ன ஒரு முடிச்சு மாதிரி, நமக்கு மறு மாதிரி வருது, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு தொங்குற மாதிரி இருக்கும், அதுல ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு தசை வளர்ச்சி தான். பட் அதனால ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்த வளர்ச்சி எக்காரணத்தை கொண்டும் அதிகமாகி பித்த நீர் சுரக்கிறத வந்து தடைபற்றக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை நம்ம ரெகுலேட் பண்ற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே போதும், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த பாலிப்பும் பெருசாகாது, ஜீரணம் முழுமையா இருக்கும், இந்த வயிற்று வலி வராது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்பம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அது மாதிரி உணவையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முறையா சீர்படுத்தணும். ஏன்னா உங்க பையனுக்கு 21 வயது தான் அப்படிங்கிறப்ப ரொம்ப இளம் வயது, இது பித்த காலம். யூஸ்வலா காலங்கள் வயதுக்கு ஏற்றாப்புல பிரிப்பாங்க. குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கபகாலம், நடு வயதினருக்கு பித்த காலம், வயது ஆனவர்களுக்கு வந்து கபகாலம். ஸோ இந்த நேரத்தில் இந்த பித்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் வருவது முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. உணவு முறையை சீர் பண்ணாலே போதும், ஒரு 3 மந்த்ஸ் தொடர்ந்து நீங்க மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த செக்ரேஷன்லாம் முழுமைப்படும். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலை நம்ம மெயின்டைன் பண்ணாலே பையனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். உங்களை சென்னை தவிர வேறு எங்கெங்கெல்லாம் வந்து பார்க்கலாம் மேம், எங்கெங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை சென்னையை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, ட்ரிச்சியில் இருக்குது. ஸோ மருத்துவர்கள் அங்கேயும் வந்து கிளையில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க, பிஎஸ்எம்எஸ் முடித்தவர்கள், எம்டி படித்த மருத்துவர்கள் இருக்காங்க. ஸோ நேர்லேயும் அவங்கக்கிட்ட போய் வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் மந்த்லி 2x வந்து வருவேன். ஸோ மந்த்லி 2x வர்றப்பையும் அங்கே அருகாமையில் இருக்கவங்க வந்து, ஏன்னா எல்லாருமே சென்னை வரணுங்கிறதுல, கடைக்கோடி ராம்நாட்ல இருக்கிறவங்க சென்னை வர முடியாது, அவங்க மதுரை வரலாம். ஸோ அங்கே வந்து அவங்க வந்து வர்றப்ப என்னையும் பார்த்துக்கலாம், இல்லை மருத்துவர்களையும் பார்த்துக்கலாம். ஸோ வரும் 27, 28, 29 தேதி, 27 வந்து கோயம்புத்தூர் மருத்துவமனையிலையும், 28 தேதி வந்து மதுரை மருத்துவமனையிலையும், 29 தேதி திருச்சி மருத்துவமனைக்கும் நான் வருவேன். ஸோ அப்போ அவங்க நேரில் வந்து அவங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து வந்து பார்த்துக்கலாம். ஓகே மேம், அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. குமுதம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஈரோட்ல இருந்து கால் பண்றேங்க. ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கா தானுங்க. சரிங்கம்மா, என்ன சந்தேகம்மா? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. கால்ல பாதத்துல வெடிப்பு இருக்குதுங்க. சரிங்கம்மா. நான் இப்போ எனக்கு 48 வயசு ஆகுதுங்க. நான் ஒரு 4வது படுக்கையில இருந்து அந்த வெடிப்பு அப்படியே இருக்குதுங்க. விரல் சந்து பாதை சுத்தி வரை எல்லாமே கால் ஃபுல்லா இருக்குதுங்க. ஒரு கொஞ்சம் கேப்பம் மட்டும்தான் வெடிப்பு இல்லைங்க, அப்புறம் எல்லாமே வெடிப்பு இருந்துட்டு இருக்குதுங்க. சரிங்கம்மா. நான் ஒரு ஸ்கூல் படிக்கும் போது ஈரோடு கவிராஜ் சித்த மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்குதுங்க, அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. அம்மா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உடல் மெலிந்திருப்பீங்களா இல்ல பருமனா இருக்குமா? பிற்பாடு மறுபடியும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் இல்லைங்க, மறுபடியும் லேசா வெடிக்க ஆரம்பிச்சதுங்க.
அப்புறம் அது மாதிரி அப்படியே கண்டினியூவா வெடிச்சு அப்படியே தான் இருக்குதுங்க. பனி காலத்துல பனி போகவே வேண்டியது இல்லைங்க, வீட்டுக்குள்ள இருந்தாவே வலி காலே ஊன முடியறது இல்லைங்க. வெய்ய காலத்திலயும் அப்படியே தான் இருக்குதுங்க. நாங்களும் இங்கிலீஷ் மெடிசன் மருந்து போட்டா அது மேலும் வலி அப்பத்திக்கு வலி நல்லா ஆகுதுங்க, வெடிப்பும் நல்லா ஆகுது, அப்படி விட்டுட்டோம்னா மடி வெடிப்பு வந்துருதுங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதத்துல வந்து வெடிப்புகள் ஏற்படுது அப்படின்னா மெயின் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணம் தான். ஸோ இந்த உடல் உஷ்ணத்தாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதங்களில் வந்து வெடிப்புகள் ஏற்படும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியர்வைகள் ஏற்படும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதற்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அதே மாதிரி நெய், ஸோ நெய் வந்து உடல் பருமனாக இருந்தது நெய் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நெய்யை வந்து கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கலாம், ஆனால் நெய்யை வந்து உருக்கி சாப்பிடணும். நீங்கள் உண்ணக்கூடிய உணவும் வந்து சூடாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாதாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த உடம்புக்கு தேவையான நல்ல அந்த எண்ணெய் பசை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத வெடிப்புகள் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப வந்து அதிகமாக செருப்பு போடாமல் வெளியில் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்கள் சுத்தம் இல்லாதது இருக்கிறப்ப கொஞ்சம் பாதத்தில் வந்து வெடிப்புகள் ஏற்படும். ஸோ அதை உணவு முறையில் அந்த மாதிரி நீங்கள் சீர்படுத்திக்கோங்க. எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சித்தாயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த வெண்ணெய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், நைட் வந்து வெந்நீரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த பாதத்தை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. வச்சுருந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு இந்த அமிர்த வெண்ணெயை பாதத்தில் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பாத வெடிப்புகள் ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு திருப்பி அது ரீஅக்கர் ஆகக்கூடாது அப்படின்னா, ரிவர்ஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிங்க. அதே மாதிரி குளிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாதத்தில் வந்து நல்லா பியூமி ஸ்டோன் போட்டு நல்லா கொஞ்சம் தேய்ச்சி அந்த மாதிரி குளிங்க. அந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணிங்கனாலே கூட நெய் பாதாம் எடுத்துக்கோங்க, இந்த பித்த வெடிப்பு உங்களுக்கு எந்த எப்பயுமே வராதுங்கம்மா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. புனிதா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கும்பகோணத்துல இருந்து மேடம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்க போறேன். ஓகே, உங்களுடைய வயசு என்னம்மா? 34 மேடம். ஓகே, என்ன சந்தேகம்மா கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. மேடம், நான் வந்து நல்லா ஆக்டிவா இருப்பேன் மேடம். காலைல 5 மணிக்கு எழுந்துச்சுன்னா நைட்டு 11 மணிக்கும் நல்லா வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஒரு டயர்டே இருக்காது. அப்படின்னா இப்ப ஒரு 2 மாசமா ரொம்ப உடம்பு டயர்ட் ஆயிடுது மேடம். அப்படியே லேசா மயக்கம் வருது எனக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் சாப்பிட்ட உடனே படுக்கணும்னு தோணுது எனக்கு. இதே மாதிரி இருக்கு மேடம். குதிங்கால் வலது குதிங்கால் வந்து ரொம்ப எனக்கு வலிக்குது மேடம் எனக்கு. அதே மாதிரி இடதுகால பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு எலும்பு வலிக்கிற மாதிரி இருக்கு மேடம். உட்கார் சம்மந்தம் மட்டும் சாப்பிட முடியல ரொம்ப நேரம் எனக்கு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு மேடம் எனக்கு. கழுத்து வலி, இடுப்பு வலி ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். என்ன மேடம் பண்றது? பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்காமா? அதெல்லாம் ரெகுலரா வருது மேடம். பீரியட்ஸ்லாம் கரெக்டா ரெகுலரா வந்துரும் மேடம். ஓகே, அதாவது இப்பயும் நீங்க பெர்ஃபெக்டா தான் இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. காலையில 5 மணில இருந்து 11 மணி வரைக்கும் சுறுசுறுப்பா வெளிச்சறீங்க, பட் இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க சரியா? எந்த ஒரு வேலை இருந்தாலும் ஒரு பிரேக் எடுத்துட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம உடம்பு ஓரளவுக்கு தான் வந்து நமக்கு ஒத்துழைக்கும். அது நம்ம ஒரு ஓவரா வந்து நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, வீர் அண்ட் டேர் பண்ணிடக்கூடாது. அதனால என்ன பண்ணுங்க, வேலை செய்யறீங்களா, செய்யறப்போ ஒரு 1/2 hour வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்க, நீங்க டெய்லி காலையில கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே பாக்குறப்ப பெர்ஃபெக்டா தான் இருக்கு. கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் ஒரு 3 முறையிலிருந்து 12 முறை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 3 times பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. முறையா மருத்துவர்களோட கலந்தாலோசிச்சு, நேச்சுரோபதி டாக்டர்ஸ், யோகா டாக்டர்ஸ், இல்ல சித்த மருத்துவர்கள், இவங்களோட ஆலோசனையின் பேர்ல வந்து அவங்க மேற்பார்வையில இதை கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அதை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உணவுல வந்து மோர், டெய்லி ஒரு 2 glass மோராவது எடுத்துக்கோங்க. இதை எடுத்தீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா வேலை செய்வீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. குதிகால எலும்புகள் வளர்ச்சி ஏற்படலாம், இந்த ஏஜ்ல சிலருக்கு ஏற்படும். ஸோ அதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, கல்லுப்பு மற்றும் லைட்டா வறுத்துட்டு பொட்டலம் கட்டி ஒத்தனம் கொடுங்க. ஒத்தனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்டிங் பட்டிங் ஸ்டேஜ்ல இருந்ததுன்னா அந்த வளர்ச்சி அப்படியே தடைபட்டுரும். இல்ல மேடம், நான் ஒத்தனம் கொடுத்தா நல்லா இருக்கு, 1 நாளைக்கு 2 நாளைக்கு நல்லா இருக்கு, திருப்பி எனக்கு ரீஅக்கர் ஆகுதுன்னா கண்டிப்பா இன்டர்னலா மெடிசன் சாப்பிடணும். பட் இன்டர்னல் மெடிசன் வந்து இந்த குதிகால் எலும்பு வளர்ச்சிக்காக தான். வேற இந்த ஸ்பைன் தொந்தரவு, இந்த டயர்ட்னஸ், எல்லாத்துக்கும் நீங்க அந்த சூரிய நமஸ்காரம் மோர், 2 glass மோர் அதுவே போதும்மா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுந்தரி, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க?
எனக்கு தான் மேடம். என்ன வயசுமா உங்களுக்கு? 50. சரிங்கம்மா, என்ன சந்தேகமா? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. தலைவலி தான் மேம், காலில் தலை வலிக்குதுன்னா ரொம்ப தலைவலி அதிகமாக அதிகமாக ஒரே வாந்தி வர மாதிரி குமட்டுது. ஓகே, இந்த தலைவலி காலையில் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கா? இல்லை மேடம், வெயிலில் போயிட்டு வந்தால் அதிகமாக இருக்கு. ஓகே, மற்றபடி தலைவலி வந்து அதிகமாக ரொம்ப வாந்தி தான் அதிகமாக வருது. கண்டிப்பா தலைவலி வர்றப்ப நம்ம வாந்தி எடுத்துட்டோம்னா பல பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். ஸோ நம்ம முன்னாடி ஒரு நேயர்களுக்கு சொன்ன மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவலி இருக்கிறப்ப நம்மளோட இரத்த நாளங்கள் வந்து புடைக்கும். ஸோ வேசோ டைலட்டேஷன் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் யூஸ்வலாக தலைவலி இருக்கிறப்ப பிபி எல்லாம் செக் பண்ணிங்கன்னா பிபி ஜாஸ்தியாக இருக்கும். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிபிக்கு மாத்திரைகள் போட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலீஸ் பண்ணி விடணும். அந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா சரியாயிடும். அப்போ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வாந்தி வந்தது இல்லை வாந்தி வரலைன்னா கூட நம்ம கையை வச்சு வாமிட் பண்ணுறப்ப கொஞ்சம் வெளியே போகிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த வேசோ டைலேட் ஆனது வந்து குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிறதா? அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலான விஷயம். ஏன்னா வெயிலுங்கிறது இப்போ ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. போயிட்டு வந்த பிறகு அந்த உஷ்ணம், இந்த வேசோ டைலேட்டேஷன், இதில் வந்து தலைவலி வரும். அதனால் நீங்கள் வாந்தி எடுத்துருங்க. ஆனால் நீங்கள் ப்ரிகாஷனாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில போறீங்கன்னா கொடை பிடிச்சிட்டு போங்க. இதெல்லாம் இயற்கையாகவே நம்மளே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ரொம்ப வந்து எக்ஸ்போஷர், கண்ணில் வந்து சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கூலிங் கிளாஸஸ் அந்த மாதிரி இது வந்து போட்டுக்கலாம். போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நல்லா வந்து இஞ்சி, அதாவது காஃபியை அவாய்ட் பண்ணும். காஃபியை அவாய்ட் பண்ணிட்டு இஞ்சி சாறு, இஞ்சி கொஞ்சம் சீரகம் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் குடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தலைவலி சரியாயிரும். நன்றி மேம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்யூ சோ மச் மேம், நிறைய விஷயங்களை பத்தி எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஓகே, நாளை இதே மாதிரி வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.